சீரடி சாய்பாபா பக்தர்கள் அனைவரையும் கவின் இங்கிலீஷ் லேர்னிங் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றும் மற்றொரு வியாழக்கிழமை ஸ்ரீ சாய் சச்சரிதத்தை அத்தியாயம் 6 என்று நான் படிக்க உள்ளேன். ஆம், ஸ்ரீ சாய் சச்சரிதத்தின் பெருமையை பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே. இந்த அத்தியாயத்தை நாங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு கிழமையும் மன அமைதியுடன் படித்து வந்தால் நாம் நினைத்த காரியத்தை அடையலாம் என்பது ஐதீகம். எனவே வாருங்கள், இன்றும் என்னுடன் இணைந்து இந்த ஸ்ரீ சாய் சச்சரிதத்தை நீங்களும் படியுங்கள். அத்தியாயம் 6, ஸ்ரீ ராம நவமி திருவிழாவும் மசூதி ரிப்பேர்களும் குருவின் கை தீண்டலினால் ஏற்படும் பயன். ஸ்ரீ ராம நவமி திருவிழா, அதன் ஆரம்பம், மாறுதல்கள் முதலியன. மசூதி ரிப்பேர்கள். ஸ்ரீ ராம நவமி திருவிழாவும் மசூதி ரிப்பேரையும் பற்றி விவரிப்பதற்கு முன்னால் சத்குருவை பற்றி முன்னோடி குறிப்புகள் சிலவற்றை ஆசிரியர் கீழ்கண்டவாறு கூறுகிறார். குருவின் கை தீண்டலினால் ஏற்படும் விளைவு, அதாவது பயன். எங்கே உண்மை அல்லது சத்குரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ, அங்கே இவ்வுலக பெருங்கடலுக்கு அப்பால் நம்மை பத்திரமாகவும் எளிதாகவும் அவர் நிச்சயம் அழைத்து செல்வார். சத்குரு எனும் சொல்லானது நமது மனதிற்கு சாயிபாபாவை கொணர்கிறது. எனக்கு முன்னால் அவர் நின்று கொண்டிருப்பது போலும், உதியனும் திருநீற்றை எனது நெற்றியில் இடுவது போன்றும், அவரது ஆசிகள் நல்கும் கரத்தை என் தலை மீது வைத்திருப்பதை போன்றும் எனக்கு தோன்றுகின்றது. எனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது. அன்பு எனது கண்களில் இருந்து பொங்கி வழிகின்றது. குருவின் கரம் தீண்டலின் சக்தியானது வியக்கத்தக்கதாகும். உலகை அழிக்கும் நெருப்பால் அழிக்கப்படாத இந்த நுட்பமான உடம்பு குரு சாதாரணமாக கரம் தீண்டுவதாலேயே அழிக்கப்படுகிறது. முந்தைய பல பிறவிகளில் உண்டான பல பாவங்களும் சுத்தமாக அடித்து செல்லப்படுகின்றன. மதங்கள் கடவுளை பற்றிய பேச்சுக்களை கேட்கவுடனே சஞ்சலப்படுபவர்களின் பேச்சு கூட அடைகின்றது. சாய்பாபாவின் சுந்தர ரூபத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியால் நமது தொண்டை அடைக்கின்றது. கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுக்கின்றது. உணர்ச்சிகள் உள்ளத்தை வெல்கின்றன. நானே அது எனும் உணர்வை அது எழுப்பிவிடுகிறது. தன்னை அறிதலின் ஆனந்தத்தை ஸ்தாபிக்கிறது. நான் நீ எனும் வேறுபாட்டை கரைத்து அவ்வப்போதே நம்மை உச்சத்துடன் ஒன்றாக்குகிறது. புனித நூல்கள் யான் பயில தொடங்குதோறும் ஒவ்வொரு அடியிலும் எனது சத்குருவால் ஞாபகமூட்டப்படுகின்றேன். சாய்பாபாவே ராமனும் கிருஷ்ணனுமாகி என்னை அவரின் கதைகளை கேட்க செய்கிறார். உதாரணமாக, நான் பாகவதம் கேட்க தொடங்கும் முன்பாக தலையிலிருந்து கால் வரை சாய்பாபா கிருஷ்ணராகி விடுவார். அவரே பாகவதத்தையோ உத்தவ கீதையோ மக்களின் நன்மைக்காக பாடுகிறார் என்றும் நினைக்கின்றேன். நான் உரையாட துவங்கும் போது உடனே சாய்பாபாவின் கதைகள் உரிய விளக்கங்கள் தருவதற்கு ஏதுவாக என் நினைவிற்கு வருகின்றன. எதையாவது நான் எழுத தொடங்கும் போது சில வார்த்தைகளையோ சில வாக்கியங்களையோ என்னால் எழுத முடியாது. ஆனால் அவராகவே என்னை எழுதச் செய்யும் போது நான் எழுதுகிறேன், எழுதிக்கொண்டே இருக்கின்றேன். அதற்கோர் முடிவில்லை. சீடனின் அகங்காரம் தலையெடுக்கும் போது அவர் தமது கரங்களினால் அதை கீழே அழுத்தி தமது சக்தியை கொடுத்து அவனது குறிக்கோளை அவன் எய்தும்படி செய்கிறார். இவ்வாறாக திருப்தி படுத்தி ஆசீர்வதிக்கிறார். சாயியின் முன்னால் எவன் சாஸ்தாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கின்றானோ, அவன் வாழ்க்கையில் 4 முக்கிய குறிக்கோளாகிய அறம், பொருள், இன்பம், வீடு இவைகளை எளிதில் அடைகிறான். கர்மம், ஞானம், யோகம், பக்தி என்ற
நான்கு வழிகளில் நம்மை தனித்தனியே கடவுளிடம் இட்டு செல்கின்றன. இவைகளில் பக்தி வழி முட்கள் பள்ளங்கள் படுகுழிகள் நிறைந்ததாயும், எனவே கடப்பதற்கு மிகவும் கடினமாயும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சாயியே சார்ந்து குழிகளையும் முட்களையும் விலக்கி நேராக நடப்பீர்களானால் அது உங்களை குறிக்கோளிடத்தில் எடுத்து செல்கிறது. இவ்வாறாக சாய்பாபா நிச்சயம் கூறுகிறார். அந்தர்யாமியாய் இருக்கின்ற பிரம்மத்தை பற்றியும் இவ்வுலகத்தை படைத்த அவரின் சக்தியை பற்றியும் அவ்வாறு உண்டாக்கப்பட்ட உலகத்தை பற்றியும் தத்துவம் பேசி இவை மூன்றும் முடிவில் ஒன்றே என்று எடுத்துரைத்த பின்னர் பக்தர்களின் நலன்களுக்காக உத்தரவாதம் அளிக்கும் கீழ்கண்ட சாய்பாபாவின் பொன்மொழிகளை ஆசிரியர் கூறுகிறார். உணவு உடை இவற்றை பொறுத்த மட்டில் வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்களின் வீட்டில் இருக்காது. தங்கள் மனதை எப்போதும் என் மீது ஸ்திரப்படுத்தியவர்களாய் என்னையே முழு இருதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலன்களை காப்பாற்றுவதை நான் எப்போதும் கவனிப்பதே எனது சிறப்பியல்பு. கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா இதேதான் கூறியிருக்கிறார். எனவே உணவுக்காகவும் உடைக்காகவும் கடின முயற்சி எடுக்காதீர்கள். உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இறந்து கேளுங்கள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள். கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயலுங்கள். அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள். உலக கௌரவங்களால் வழிதவறி விடாதீர்கள். இறைவனின் ரூபம் மனதில் ஸ்திரமாக பதிக்கப்பட வேண்டும். புல நினைத்தும் மனமும் எப்போதும் இறைவனது வழிபாட்டிற்கே உரித்தாக்கப்பட வேண்டும். வேறு எவ்வித பொருள்களிலும் எவ்வித கவர்ச்சியும் வேண்டாம். உடல் செல்வம் வீடு முதலிய வேறு அதை பற்றியும் மனது அலைந்து திரியாமல் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருப்பதையே மனதை சிறப்படுத்துங்கள். அப்போது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும். நல்ல பழக்கங்களில் மனம் ஈடுபட்டிருப்பதற்கு இதுவே அடையாளம். மனம் அலையும் தன்மை உடையதாயிருந்தால் அது நன்றாக ஒன்றிவிட்டது என்று கூற இயலாது. இம்மொழிகளை குறிப்பிட்ட பிறகு சீதையில் நடக்கும் ஸ்ரீ ராமநவமி திருவிழாவின் கதையை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். சீதையில் கொண்டாடப்பட்ட திருவிழாக்களில் ஸ்ரீ ராமநவமியே மிக பெரியதாகையால் 1925 சாய் லீலா பத்திரிகையில் 197 பக்கத்தில் பதிப்பான மற்றொரு முழு விபரமும் இதில் குறிப்பிடப்பட்டு இரண்டு நிகழ்ச்சிகளின் கூட்டு விபரமும் இங்கே கொடுக்கப்படுகிறது. தோற்றம். கோபர்காங்வின் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆக இருந்தவர் திரு கோபால் ராவ் குண்ட் ஆவார். அவர் பாபாவின் பெரும் அடியவர். அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்தார்கள். ஆனால் ஒரு குழந்தையும் இல்லை. சாய்பாபாவின் அருளால் அவருக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. அந்த மகிழ்ச்சியினால் 1897 அவருக்கு ஒரு திருவிழா அல்லது உருஸ் கொண்டாடும் எண்ணம் உதித்தது. தாத்தியா பாடில், தாதா கோதே பாடில், மாதவ் ராவ் தேஸ் பாண்டே போன்ற மற்ற சீடி அடியவர்களிடம் கோபால் ராவ் தனது எண்ணத்தை வெளியிட்டார். அவர்களின் எல்லோரும் இந்த யோசனைக்கு உடன்பட்டு சாய்பாபாவின் அனுமதியையும் ஆசியையும் பெற்றனர். இவ்விழாவை கொண்டாடுவதற்கு கலெக்டரின் அனுமதி பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது. ஆனால் கிராம குல்கரணி திருவிழா நடத்துவதற்கு எதிரடையாக தகவல் கொடுத்ததால் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் சாய்பாபா அதை ஆசீர்வதித்திருப்பதால் அவர்கள் மறுபடியும் முயன்று முடிவாக வெற்றி பெற்றனர். சாய்பாபாவிடம் கலந்தாலோசித்த பிறகு உருஸ் தினமும் ஸ்ரீ ராமநவமி அன்று இருக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. பாபா தமது நோக்கத்தில் ஏதோ ஒரு முடிவு வைத்திருந்ததாக தோன்றுகின்றது. அதாவது ஸ்ரீ ராமநவமி உருஸ் என்ற இரு திருவிழாக்கள் அல்லது பண்டிகைகள் ஒன்றாக இணைப்பதென்பது இந்து முஸ்லிம் ஆகிய இரு சமூகத்தினரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஆகும். இக்குறிக்கோளை அடைந்ததை பிற்கால நிகழ்ச்சிகள் காட்டுகின்றன.
திருவிழாவுக்கு அனுமதி கிடைத்தது. ஆனால் மற்ற கஷ்டங்கள் முளைத்தன. சீரடி ஒரு கிராமம். அங்கு தண்ணீர் பஞ்சம் இருந்தது. சீரடியில் இரண்டு கிணறுகள் இருந்தன. உபயோகப்படுத்திய ஒரு கிணற்றில் நீர் வற்றி விட்டது. மற்றொன்று உப்பு தண்ணீர். இந்த உப்பு தண்ணீரானது சாய்பாபா மலர்களை வீசியதின் மூலம் இனிமை பொருந்தியதாக மாறிவிட்டது. இக்கிணற்று தண்ணீர் போதாமையால் நெடுந்தூரத்திலிருந்து தோல் சாக்குகளில் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கு தாத்தியாபாடில் ஏற்பாடு செய்ய வேண்டியதாயிற்று. தற்காலிக கடைகள் கட்டப்பட்டு மல்யுத்த சண்டைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கோபால்ராவ் குண்டிற்கு அகமது நகரைச் சேர்ந்த தாமு அண்ணா காசார் என்ற ஒரு நண்பர் இருந்தார். அவர் இரண்டு மனைவிகளை திருமணம் செய்தும் பிள்ளை இல்லா குறையில் அம்மாதிரியே மகிழ்ச்சியற்றவராய் இருந்தார். அவரும் சாய்பாபாவினால் அனுக்கிரகப்பட்டு புதல்வர்களை அடைந்தார். திருவிழாவின் ஊர்வலத்திற்காக ஒரு சாதாரண கொடி தயாரித்து கொடுக்கும்படி இவரை திரு குன் தூண்டினார். திரு நானா சாஹேப் நிமோன்கரை மற்றொரு எம்ப்ராய்டரி வேலை செய்யப்பட்ட கொடி தயாரித்து கொடுக்கும்படி தூண்டி அதில் வெற்றியும் பெற்றார். கிராமத்தில் திருவிழாவில் இரண்டு கொடிகளும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு துவாரகமாயி என்ற சாய்பாவினால் அழைக்கப்பட்ட மசூதியின் இரண்டு மூலைகளிலும் ஊன்றப்பட்டன. இது இன்றளவும் நடைபெற்று வருகிறது. சந்தனக்கூடு ஊர்வலம். இத்திருவிழாவில் மற்றொரு ஊர்வலமும் துவங்கப்பட்டது. கோர்காலாவின் முகமதிய பக்தரான திரு அமீர் சக்கர் தலால் அவர்களால் இச்சந்தன ஊர்வலத்தின் எண்ணம் உருவானது. பெரும் முகமதிய ஞானியரை கௌரவிக்கும் முகமாக இவ்வூர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் சந்தன குழம்பும் சந்தன பொடியும் தாலி எனும் தட்டுக்களில் இடப்பட்டு பேண்ட் வாத்தியம் மற்றும் இசை முழங்கி உடன் வர நறுமண பொருட்களால் முன்னால் புகைந்து கொண்டு செல்ல கிராமத்தின் வழியாக எடுத்து செல்லப்பட்டது. மசூதிக்கு திரும்பிய பின்னர் தட்டுக்களில் உள்ளவைகள் நிம்பா எனும் குழிகளில் கொட்டப்பட்டன மற்றும் மசூதியின் சுவரில் கைகளால் பூசப்பெற்றது. முதல் மூன்று ஆண்டுகளில் திரு அமீர் சக்கர் அவர்களால் இவ்வேலை மேற்பார்வையிடப்பட்டது. பின்னர் அவரது மனைவியால் பார்க்கப்பட்டது. எனவே ஒரே நாளில் முகமதியாரால் சந்தனக்கூடும் இந்துக்களால் கொடிகளும் அருகருகில் சென்றன. இப்போது எவ்வித இடையூறுமின்றி அங்கரமே நடந்து கொண்டிருக்கின்றது. ஏற்பாடு. சாய்பாபாவின் அடியார்களுக்கு இந்த நாள் புனிதமானதும் மிகவும் பிரியமானதுமாகும். பெரும்பாலான அடியவர்கள் கூடி விழாவை நிர்வகிப்பதில் பெரும் பங்கு வகித்தனர். எல்லா வெளி ஏற்பாடுகளையும் தாத்தா கோதே பாடில் பார்த்து கொண்டார். உள் நிர்வாகம் முழுவதும் சாய்பாபாவின் பக்தையான ராதா கிருஷ்ணமாயிடமே ஒப்புவிக்கப்பட்டது. அவ்விழாவின் போது அவளது இருப்பிடம் விருந்தாளிகள் நிறைந்திருந்தது. அவர்களது தேவைகளையும் விழாவிற்கு தேவையான பொருட்களின் ஏற்பாட்டையும் அவள் கவனித்ததாக வேண்டும். மசூதி முழுவதும் அதன் சுவர் தரை முதலியவைகளை கழுவிவிட்டு சுத்தம் செய்து சாய்பாபாவின் அணையா விளக்கான துணியினால் கரி பிடித்தும் கருத்தும் போயிருக்கும் மசூதி சுவர்களை எல்லாம் வெள்ளையடிப்பதும் அவள் விருப்பமுடன் செய்த மற்றொரு வேலையாகும். இவ்வேலையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாய்பாபா சாவடிக்கு தூங்க போயிருக்கும் முந்தைய இரவில் செய்வாள். துணி உட்பட எல்லா பொருட்களையும் எடுத்து கசடர கழுவி மசூதி சுவரை வெள்ளியடித்த பின்னர் முன்பு போல் திருப்பி வைத்து விட வேண்டும். இத்திருவிழாவில் சாய்பாபாவுக்கு மிகவும் பிடித்த அம்சமான ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குதலும் ஓர் பெரும் நிகழ்ச்சியாகும். ராதா கிருஷ்ணமாயியின் இருப்பிடத்தில் பெருமளவில் சமையலும் பல்வேறு வகையான உணவுப் பொருட்களும் இனிப்பு பதார்த்தங்களும் தயாரிக்கப்பட்டன. பல்வேறு செல்வந்தர்களான பக்தர்கள் இந்நிகழ்வில் பெரும் பங்கு வகித்தனர். உருசேய் ஸ்ரீ ராம நவமி திருவிழாவாக மாற்றுதல். இவ்வாறாக விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தன. 1912 வரை இவ்விழா படிப்படியாக முக்கியத்துவம் அடைந்து வந்து ஒரு மாறுதல் நிகழ்ந்தது.
அந்த ஆண்டு திரு கிருஷ்ணராவ் ஜாகேஸ்வர் பீஷ்மா அமராவதியை சேர்ந்த தாதா சாஹேப் காபாடேயுடன் திருவிழாவிற்கு வந்து முந்திய தினம் தீஷித்வாதாவில் தங்கியிருந்தார். அவர் தாழ்வாரத்தில் படுத்துக் கொண்டிருந்த போது திரு லக்ஷ்மண் ராவ் என்ற காகா மகாஜனி மசூதிக்கு பூஜை சாமான்களுடன் போய்கொண்டிருந்தார். அப்போது பீஷ்மாவுக்கு ஒரு புது எண்ணம் தோன்றியது. அவரை நோக்கி பின்வருமாறு கூறினார். சீதியில் உருஸ் அல்லது சந்தன திருவிழா ஸ்ரீ ராம நவமி அன்று கொண்டாடப்படும். உண்மைக்கு ஏதோ ஒரு தெய்வ ஏற்பாடு இருக்கின்றது. இந்துக்களும் ஸ்ரீ ராம நவமி தினம் மிகவும் பிரியமானது. பின்னர் ஏன் இந்த நாளில் ஸ்ரீ ராம நவமி கொண்டாட்டத்தை ஆரம்பிக்க கூடாது? காகா மகாஜனி இக்கருத்தை விரும்பினார். பாபாவின் அனுமதியை இவ்விஷயத்தில் பெறுவது என முடிவு செய்யப்பட்டது. அத்திருவிழாவில் கீர்த்தனை செய்யும் கடவுளின் புகழை பாடும் ஹரிதாசை எங்கனம் அடைவது என்பது முக்கிய கடினமான விஷயமாகும். ராமர் பிறந்ததை பற்றி தன்னுடைய பாடல்களான ராம அக்யன் தாயாராய் இருப்பதாகவும் தானே இக்கீர்த்தனைகளை பாடுவதாகவும் பீஷ்மா கூறி இப்பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். காகா மகாஜனி அப்போது ஹார்மோனியம் வாசிக்க வேண்டும். ராதா கிருஷ்ணமாயினால் தயாரிக்கப்பட்ட சுன்வடாவை பிரசாதமாக பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்பு அவர்கள் பாபாவின் அனுமதியை பெறுவதற்கு சென்றனர். அங்கு நடந்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் அறிந்திருந்த பாபாவில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்று மகாஜனியிடம் வினவினார். குழப்பமடைந்த மகாஜனி கேள்வியின் அர்த்தத்தை அறிய முடியாமல் அமைதியாக இருந்தார். பின்னர் பாபா பீஷ்மாவை அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டார். ஸ்ரீ ராம நவமி திருவிழா கொண்டாடுவதன் கருத்தை அவர் தெரிவித்து பாபாவின் அனுமதியை கோரினார். பாபாவும் உடனே அனுமதி கொடுத்தார். எல்லோரும் மகிழ்ச்சியுற்று ஜெயந்தி விழாவிற்கு ஏற்பாடு செய்ய தொடங்கினர். மறுநாள் மசூதி துணி ஜோடனை முதலியவற்றால் அலங்கரிக்கப்பட்டது. ராதா கிருஷ்ணமாயினால் ஒரு தொட்டில் கொடுக்கப்பட்டது. பாபாவின் ஆசனத்தில் முன்னர் அது வைக்கப்பட்டு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயின. பீஷ்மா கீர்த்தனைக்காக முன்னால் எழுந்து நின்றார். மகாஜனி ஹார்மோனியம் வாசித்தார். மகாஜனியை கூப்பிடும்படி சாய்பாபா ஒரு ஆளை அனுப்பினார். பாபா நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதிப்பாரா என்ற ஐயம் கொண்டு அவர் மகாஜனி போக தயங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் போன பின்பு பாபா அவரை என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்றும் தொட்டில் ஏன் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கேட்டார். அவர் ஸ்ரீ ராமநவமி திருவிழா துவங்கப்பட்டிருக்கின்றது என்றும் தொட்டில் அதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறினார். அப்பொழுது பாபா நிம்பாரில் இருந்து ஒரு மாலையை எடுத்து அதை அவர் கழுத்திலிட்டு பீஷ்மாவுக்கு மற்றொரு மாலையை அனுப்பினார். கீர்த்தனை துவங்கியது. அது முடிவடைந்ததும் ஸ்ரீ ராமருக்கு ஜெயம் என்ற கோஷம் பானை பிளந்தது. குலால் என்ற சிகப்பு பொடி வாத்திய கோஷ்டத்திலேயே சுற்றிலும் தூவப்பட்டது. எல்லோரும் பெரு மகிழ்ச்சியுற்றிருக்கையில் ஒரு கர்ஜனை கேட்டது. கண்டபடி தூவப்பட்ட சிகப்பு பொடியானது பாபாவின் கண்களுக்குள் சென்று விட்டது. பாபா கோபாவேசம் அடைந்து பெருங்குரலில் திட்டவும் கடிந்து கொள்ளவும் ஆரம்பித்தார். இக்காட்சியால் மக்கள் பீதியடைந்து ஓட ஆரம்பித்தார்கள். பாபாவை நன்கு அறிந்த அவருடைய நெருங்கிய பக்தர்கள் பாபாவின் கடுந்துரைகளையும் திட்டல்களையும் வேஷமிடப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்று கொண்டனர். ஸ்ரீராமர் அவதரித்ததும் ராவணனையும் அகங்காரம் கெட்ட எண்ணங்கள் முதலிய அரக்கர்களையும் கொல்வதற்காக பாபா கடுமையான கோபாவேசம் அடைந்தது முறையே என அவர்கள் நினைத்தனர். மேலும் சீரடியில் ஏதாவது ஒரு புதிய வேலை ஆரம்பிக்கப்படுமானால் பாபா கடுமையான கோபம் கொள்வது வழக்கம். எனவே அவர்கள் அமைதியாயிருந்தார்கள். பாபா தமது தொட்டிலை உடைத்து விடுவார் என்று ராதா கிருஷ்ணமாயி பயந்து போய் மகாஜனியிடம் தொட்டிலை எடுத்து வந்துவிடும்படி கூறினாள். அவர் சென்று தொட்டிலை தளர்த்தி கலற்ற போட சமயம் பாபா அவரிடம் சென்று தொட்டிலை அகட்ட வேண்டாம் என்று கூறிவிட்டார். பின்னர் சற்று நேரத்தில் பாபா சாந்தமடைந்தார்.
பின்பு மகா பூஜை, ஆராத்தி உள்ளிட்ட அந்நாளைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவேறின. பிறகு திரு மகாஜனி பாபாவிடம் தொட்டிலை அப்புறப்படுத்த அனுமதி கேட்டார். இன்னும் விழா முடியவில்லை என கூறி பாபா மறுத்துவிட்டார். அடுத்த நாள் கீர்த்தனையும் கோபால் காலா விழாவும் நடைபெற்றன. கீர்த்தனைக்கு பிறகு தயிரும் பொறி அரிசியும் கலந்த ஓர் மண்பானை உடைப்பதற்காக தொங்க விடப்பட்டிருக்கும். கிருஷ்ண பரமாத்மா தன் நண்பர்களான கோபாலர்களையும் கோபாலர்களுக்கு செய்ததை ஒப்ப அதனுள் இருப்பவைகள் எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். அதன் பின்னரே பாபா தொட்டிலை அப்புறப்படுத்த அனுமதித்தார். இவ்வாறாக ஸ்ரீ ராமநவமி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் பகலில் 2 கோடி ஊர்வலமும் இரவில் சந்தனக்கூடு ஊர்வலமும் வழக்கமான கோலாகலத்துடன் அனைவரின் ஆரவாரத்துடனும் நல்ல முறையில் நடைபெற்றன. இத்தருணத்தில் பாபாவின் உருஸ் விழாவானது ஸ்ரீ ராமநவமி திருவிழாவாக மாற்றப்பட்டது. அடுத்த ஆண்டிலிருந்து ஸ்ரீ ராமநவமியின் நிகழ்ச்சிகள் அதிகரிக்க ஆரம்பித்தன. ராதா கிருஷ்ணமாயி முதல் சைத்ராவிலிருந்து நாம சப்தம் ஆரம்பித்தாள். எல்லோரும் முறை வைத்து பங்கு கொண்டனர். அவளும் சில நாட்கள் அதிகாலையில் கலந்து கொண்டாள். நாட்டின் எல்லா பகுதிகளிலும் ராமநவமி கொண்டாடப்படுவதால் பெரும் கஷ்டமானது மீண்டும் உணரப்பட்டது. ஆனால் விழாவிற்கு 5 அல்லது 6 நாட்களுக்கு முன் நவீன துகாரம் என்று அறியப்பட்ட பாலாபுவா மாளியை தற்செயலாக மகாஜனி சந்தரித்தார். அவரை அவ்வாண்டு கீர்த்தனை புரிய செய்தார். அடுத்த ஆண்டு சாதரா ஜில்லா பிரகசித்த கவடே நகரை சேர்ந்த பாலபுவா சாதகர் என்பவர் தமது நகரில் பிளேக் பரவியிருந்த காரணத்தினால் அங்கு ஹரிதாசக இயங்க முடியவில்லை. எனவே ஷீரடிக்கு வந்து காகா சேகேப் மூலம் பெற்ற அனுமதியுடன் கீர்த்தனை செய்தார். அவரது முயற்சிக்கு போதுமான அளவு சன்மானம் கொடுக்கப்பட்டது. முடிவாக ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஹரிதாஸ் ஒருவர் கிடைக்கப்பெறும் சிரமத்தை 1914 இருந்து தாஸ்கனு மகாராஜாவை இப்பணியில் சாய்பாபா நிரந்தரமாக நியமித்ததன் மூலம் தீர்த்தார். அந்நாளில் தற்போது வரைக்கும் அவ்வேலையை தாஸ்கனு வெற்றிகரமாயும் சிறப்பான முறையிலும் நிறைவேற்றி வருகிறார். 1912 ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா படிப்படியாக வளரத் தொடங்கியது. சித்திரை 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை ஷீர்டி தேன்கூட்டை போல் மக்கள் திரள் அதிகமாக காட்சியளித்தது. கடைகள் அதிகரிக்க தொடங்கின. மல்யுத்த போட்டிகளில் புகழ்பெற்ற மல்யுத்த வீரர்கள் பங்கெடுத்து கொண்டனர். முன்னதை விட பெரிய அளவில் ஏழைகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது. ராதா கிருஷ்ணமாயியின் பேருழைப்பு ஷீர்டியை ஒரு சமஸ்தானமாக்கியது. அதற்கு தேவையான பொருட்கள் சேர்க்கப்பட்டன. ஓர் அழகான குதிரை, ஓர் பல்லக்கு, ஒரு ரதம், பல வெள்ளி பொருட்களும், பாத்திரங்கள், பானைகள், வாளிகள், படங்கள், முகம் பார்க்கும் கண்ணாடிகள் முதலியவை அன்பளிக்கப்பட்டன. இங்கனம் தமக்காக உள்ள பொருட்கள் எல்லாம் ஏராளமாக அதிகரித்த போதிலும் சாய்பாபா அவைகளையெல்லாம் மதிக்காது தமது எளிமையை முன்போலவே பாதுகாத்து வந்தார். 2 ஊர்வலங்களிலும் இந்துக்களும் முகமதியார்களும் ஒன்றாக வேலை செய்து வந்ததும் அவர்களிடையே இதுவரை எவ்வித சச்சரவோ இடையூறோ இருந்ததே இல்லை. ஆரம்பத்தில் 5000 முதல் 7000 மக்கள் வரை கூடுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் அவ்வெண்ணிக்கை சில ஆண்டுகளில் 75000 அதிகரித்தது. எனினும் குறிப்பிட்டு சொல்லத்தக்க விதத்தில் எவ்வித தொத்து வியாதியோ கலகமோ கடந்த பல ஆண்டுகளாக ஏற்பட்டதே இல்லை. மசூதி ரிப்பேர்கள். கோபால் ராவ் குண்டிற்கு மற்றொரு முக்கிய எண்ணமும் உதித்தது. உருஸ் அல்லது சந்தனக்கூடு விழாவை அவர் தொடங்கியதே போன்றே மசூதியை தாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என எண்ணினார். எனவே பழுது பார்க்க கற்களை சேகரித்து அதன் பக்கங்களை சமப்படுத்தவும் செய்தார். ஆனால் இப்பணி அவருக்கு அளிக்கப்பட்டதல்ல. இது நானா சாஹேப் சாந்தோக்கருக்கும் தாழ்வாரத்தின் வேலை காகா சாஹேப் தீஷித்திக்கும் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஆனால் முதலில் பாபா இவ்வேலைகளை செய்ய அவர்களுக்கு அனுமதி அளிக்க மனமில்லாதவராய் இருந்தார். ஆனால்
மகால் சாபதி என்ற உள்ளூர் அடியவரின் குறுக்கீட்டினால் அவர்களுக்கு அனுமதி கிடைத்தது. மசூதியில் ஒரே இரவில் தாழ்வார பணி முற்று பெற்றதும் பாபா தமது வழக்கமான ஆசனமான சாக்கு துண்டை விட்டொழித்து தாம் அமர்வதற்கென ஒரு சிறு ஆசனம் அமைத்துக் கொண்டார். 1911 சபா மண்டபமும் பெரும் உழைப்புடனும் கடின முயற்சியுடனும் ஒழுங்குபடுத்தப்பட்டது. மசூதிக்கு முன்னால் இருந்த திறந்த வெளியானது சிறியதாகவும் அசௌகரியம் உள்ளதாகவும் இருந்தது. காகா சாஹிப் தீஷித் அதை விசாலப்படுத்தி அதற்கு மேல் கூரை போட விரும்பினார். பெரும் செலவில் இரும்பு தூண்கள், கம்பங்கள், துணிகள் முதலியவற்றை வரவழைத்து வேலையை ஆரம்பித்தார். இரவில் எல்லா அடியவர்களும் கடினமாக உழைத்து கம்பங்களை ஊன்றினார்கள். ஆனால் மறுநாள் காலை சாய்பாபா சாவடியில் இருந்து திரும்பி வந்த போது எல்லாவற்றையும் வேருடன் பிடுங்கி வெளியே எழுந்தார். ஒருமுறை இவ்வாறு நிகழ்ந்தது. அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கம்பத்தை ஒரு கையில் பிடித்து கொண்டு அதை அசைத்து வெளியே எடுக்க ஆரம்பித்து மற்றொரு கையால் தாத்தியா பாடலின் கழுத்தை பற்றினார். தாத்தியாவின் முண்டாசை வலிந்து பற்றி இழுத்து ஒரு நெருப்பு குச்சியை கொளுத்தி அதை பற்ற வைத்து குழியில் தூக்கி எறிந்தார். அச்சமயத்தில் பாபாவின் கண்கள் எரியும் நெருப்பு தூண்டம் போல் இருந்தன. ஒருவருக்கும் அவரை பார்க்க தைரியமில்லை. எல்லோரும் பயங்கரமாக அஞ்சினார்கள். பாபா தமது பையிலிருந்த ஒரு ரூபாயை எடுத்து அதை ஒரு புனித நிகழ்ச்சியின் நிவேதனம் போல் அங்கே விட்டறிந்தார். தாத்தியாவும் மிகவும் பயந்து போனார். யாருக்கும் தாத்தியாவுக்கும் என்ன நிகழப்போகிறது என்பது தெரியாது. ஒருவருக்கும் தலையிட தைரியமும் இல்லை. பாபாவின் குஷ்டரோகி அடியவனான பகோஜி சிந்தே என்பவன் கொஞ்சம் முன்னேற துணிந்தான். ஆனால் அவன் பாபாவால் தள்ளப்பட்டான். மாதவ் ராவுக்கும் அதை போன்ற மரியாதையே கிடைத்தது. அவர்கள் கற்களால் அடிக்கப்பட்டார். ஆனால் சிறிது நேரத்துக்கு பின் பாபாவின் கோபம் தணிந்து குளிர்ந்தது. கடைக்காரனிடம் ஆள் அனுப்பி பூவேலை செய்த ஒரு முண்டாசு வாங்கி வரச் செய்து தாத்தியாவுக்கு ஒரு சிறப்பான கௌரவம் செய்வதை போல் தாமே அவர் தலையில் கட்டிவிட்டார். பாபாவின் இவ்வினோத குணத்தை எல்லோரும் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர். அவ்வளவு வேகமாக பாபாவை கோபமடைய செய்வது எது? தாத்தியா பாடலுக்கு உதை கொடுக்கும்படி செய்தது எது? அவரது கோபம் அடுத்த வினாடியே தணிந்தது எப்படி என்பதை அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள இயலவில்லை. சில வேளைகளில் பாபா மிகவும் அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்தார். இனிமையான விஷயங்களை அன்புடன் பேசினார். பின்னர் உடனே சின்ன பொய் காரணம் இருந்தோ இல்லாமலோ கோபாவேசம் அடைந்தார். அத்தகைய பல சம்பவங்களை இங்கே கூறலாம். ஆனால் எனக்கு எதை சொல்லுவது, எதை விடுவது என்று தெரியவில்லை. எனவே அவைகளை எனக்கு தோன்றிய போது கூறுகிறேன். அடுத்த அத்தியாயத்தில் பாபா ஒரு முகமதியாரா, இந்துவா எனும் வினா எடுத்து கொள்ளப்படும். அவரின் யோகா பயிற்சி சக்தி மற்றும் பல விஷயங்களும் எடுத்து கொள்ளப்படும். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். இவ்வளவு நேரமும் என்னுடன் இணைந்து கொண்டு ஸ்ரீ சாய் சச்சரியத்தின் அத்தியாயம் 6 படித்துக் கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ஸ்ரீ சாய் சச்சரியத்தின் அத்தியாயத்துடன் அடுத்த வியாழக்கிழமை உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.